Hi friends, welcome to SRD Home. இந்த நம்பர் பிரெட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு மைதால தாங்க பிரெட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து வீட் பிரெட் வேணும்னா மைதாக்கு பதிலாக நீங்க வீட் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து இங்கே 3/4 கப் அளவுக்கு கைப்பொறுக்கிற சூடில் பால் எடுத்திருக்கேன். அதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக 2.5 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஈஸ்ட் கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடலாம். இப்போது அடுத்ததாக ஒரு பவுலில் 4 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்த உடனே அந்த மாவு எடுத்து ஒரு பிடிச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு உருண்டையாக ஃபார்ம் ஆகணும், அந்த டெக்ஸ்சரில் இருக்கணும் வெண்ணெய் சேர்த்த பிறகு. இப்போது இதில் வந்து நடுவில் ஒரு வெல் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு நம்மளோட ஈஸ்ட் மிக்சர் ஆட் பண்ணிடலாம். இதோட கூட வந்து எனக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படுது. பேட்ச் பை பேட்சாக தான் நான் சேர்த்து வந்து பிசைஞ்சிட்டேன். கரெக்டாக ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நம்ம இந்த மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு சப்பாத்தி பதத்துக்கு அளவு பிசைஞ்சு எடுத்த பிறகு அதை வந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு ப்ரூஃப் ஆகிருக்கும், வால்யூமே டபுள் ஆகிருக்கும். இப்போ இது வந்து நம்ம ஒரு ஒர்க்கிங் சர்ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு வந்து நம்ம இதை விரிச்சுக்கலாம். இதை 3 மடிச்சு நம்ம ஆல்ரெடி கிரீஸ் பண்ணி வச்சிருக்கிற பிரெட் இருக்கிற பிரெட் டின்ல வச்சிடலாம். 1/2 hour அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே விட்டீங்கன்னா மாவு வந்து திருப்பி ப்ரூஃப் ஆகி நல்லா புஃப் ஆகி நல்லா புஷ்ன்னு வந்துருக்கும். இதை வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ண ஓவன்ல 180 டிகிரி செல்சியஸ்ல 20-25 மினிட்ஸ் வச்சு நல்லா பேக் பண்ணிக்கலாம். பேக் பண்ணி எடுத்த பிரெட் பாருங்க என்ன கோல்டன் டெக்ஸ்டர்ல இருக்கு. இது மேல வந்து நம்ம வெண்ணெய் ஆட் பண்ணி நல்லா ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு வயர்டு ரேக்கில் எடுத்து வச்சு கூல் ஆகிறதுக்காக விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட பிரெட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் டெக்ஸ்சர் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு வாங்குற பிரெட் மாதிரியே இருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.